வணக்கம். திருமணத்தில் வந்து கட்டுற கூரப்புடவையில் வந்து என்னென்ன கலர் இருக்குது, அது என்ன விலையில் இருக்குது, இதுக்கு வந்து என்ன கலர் ப்ளவுஸ் போடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் கூரப்புடவை பற்றின தகவல் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கூரப்புடவையை வந்து நம்ம வந்து திருமணத்துக்கு முன்னாடி படைக்கிற விதம் அதை பற்றியும் வந்து நான் இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து அதோடய லிங்கை கொடுக்குறேன். இதில் கிளிக் செய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காதீங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் செய்ததுக்கு. திருமணத்தில் வந்து இன்னும் நாம் வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து கூரப்புடவை தான் வந்து அதிகமான வந்து மணப்பெண்கள் வந்து கட்டது உண்டு. ஆனால் இப்போ வந்து பட்டுப்புடவையும் வந்து இப்போ வந்து ஒரு சிலர் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கும் தோஷம் இல்லை, அதனால் அந்த புடவையும் வந்து நம்ம வந்து பட்டுப்புடவையும் கட்டலாம். இது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி வந்து டிசைன் வந்து இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பெரிய கட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சின்ன கட்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு கலர் மாறுபடும், ஒரு சிலருக்கு வந்து கட்டமே இல்லாமல் ப்ளைனாக வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது மெரூன் கலர் சாரி, அரக்கு கலர் சாரி அப்படியும் இருக்கும். இதுவும் வந்து ஒவ்வொருத்தர் ஊர் குடும்பத்தை பொறுத்து மாறி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மேட்சாக தான் இருக்கணும், நான் இந்த மாதிரி க்ரீன்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க மெரூன் கலர் வாங்கலாம், இல்லை அந்த புடவையோட அந்த கலரில் இருக்கிற அந்த கலர் கூட நீங்கள் வந்து அதிகமாக அணியலாம். ஆனால் வந்து அதிகமாக வந்து பச்சை தான் அணியணும்னு வந்து சொல்லுவாங்க. பச்சை தான் வந்து பசுமையாக, அவங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பசுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. அதிகமாக வந்து தெலுங்கு பேசுகிறவங்க வந்து மஞ்சள் புடவை காட்டன் புடவையும் வந்து அவங்க வந்து கட்டுவாங்க. இதில் வந்து கூரப்புடவையில் வந்து என்னென்ன கலரு என்னென்ன விலையில் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இந்த பொடி கட்டம் போட்ட இந்த ரோஸ் கலர், இந்த சிவப்பு வண்ணம், இதோடய விலை வந்து 795. ரோஸ் கலர் அந்த பொடி கட்டம் போட்டது வந்து 665. பெரிய கட்டம் போட்ட அதே ரோஸ் கலர் வந்து 805. இதே வந்து பிளெயினில் வந்து மெரூன் வந்து ஒரு சிங்கிள் பார்டர் தான் இருக்கும், அது வந்து 775. இதுவும் கடைக்கு கடை, ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும், சிறிது மாறுபடும், அவ்வளோதான். ப்ளூ கலர் கட்டம் போட்டது, பொடி கட்டம் போட்டது வந்து 445. ரெட் கலர் வந்து குறுக்கில் வந்து ஒரு சிங்கிள் கோடு தான் இருக்கும், இது வந்து பாக்ஸ் டைப் கிடையாது, இது வந்து 462 ரூபா. மெரூன் வந்து 441 ரூபா. இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து 424 ரூபா. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இது வந்து விலை கிடையாது, ஒரு தடவை தான் நம்ம இந்த புடவையை வந்து நம்ம வந்து கட்ட போகிறோம். இதில் வந்து மஞ்சள் கலர் புடவை வந்து இதில் நான் வந்து மிஸ்ஸிங், அதோடய விலை வந்து எனக்கு சரியாக தெரியல. எல்லாமே இந்த இதில் தான் இருக்கும் ஏறக்குறைய. இந்த புடவை வந்து ஒரு தடவை மட்டும் கட்டணும் கோவிலுக்கு வந்து, அதாவது திருமணம் முடிஞ்சவொடனே ஒரு சிலர் வந்து பொண்ணோட சீர்புடவை வந்து தாய் வீட்டு சீர்புடவை வந்து ஒரு சிலர் வந்து கட்டுவாங்க திருமணம் முடிஞ்ச பிறகு சீர் கொடுக்கும்போது. ஒரு சிலர் வந்து கட்ட மாட்டாங்க, அதை வாங்கி மட்டும் வச்சுப்பாங்க. நாங்கள் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றும் போது, மாமியார் வீட்டில் போய் விளக்கேற்றும் போது வந்து கூரப்புடவையோடு தான் போகணும், கோவிலுக்கு போகணுன்னாலும் நாங்கள் வந்து திருமணம் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க விருப்பப்பட்ட கோவில் அப்படி இல்லைன்னா குலதெய்வம் அப்படி போவாங்க, அதுக்கு வந்து இந்த புடவையோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த புடவையை மாற்றாமல் அந்த புடவையோடு இருப்பாங்க. இது ஒவ்வொருத்தர் குடும்ப பழக்கம்தான். முடிஞ்சால் இந்த ஒரு புடவையில் வந்து நீங்கள் வந்து ஃபால்ஸ் வச்சிங்கன்னா, பால்ஸ் வச்சு தைச்சிங்கன்னா, அந்த சடங்கும் போது செய்யும்போது வந்து மனையில் உட்காந்து எழுந்திருக்கணும், அடிக்கடி உட்காந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து புடவை வந்து கொஞ்சம் தூக்கிக்கும், இது காட்டன் புடவைன்றதுனால நல்லா தூக்கிக்கும். அந்த மாதிரி வந்து தூக்காமல் இருக்கணும்னா நீங்கள் பால்ஸ் வச்சு தைச்சிங்கன்னா இந்த மாதிரி மடிஞ்சு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இனி திருமணமாக போகும் புதிய மணமக்களுக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.